திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் வரத்து அதிகரிப்பால் தேங்காய் விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுகுடி, மூங்கில்பட்டி, செந்துறை, மணக்காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தென்னை பயிரிட்டிருக்கிறார்கள். இங்கு விளையும் தேங்காய்கள் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு வரத்து அதிகரித்ததன் காரணமாக மொத்த விற்பனை கடைகளில் கடந்த வாரம் 10 முதல் 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு தேங்காயின் விலை தற்போது 8 முதல் 10 ரூபாயாக சரிந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில்களில் தனிநபர்கள் பூஜை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு எச்சரித்துள்ளார். திருவாரூர் தியாகராஜர் கோவில், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில்களில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அனைத்து கோவில் யானைகளுக்கும் 15 நாட்களுக்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை நடத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலங்கள் எப்படிப்பட்ட உயர் பதவியில் இருந்தவர்கள் ஆக்கிரமித்திருந்தாலும் அவற்றை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதேபோல் மற்ற திருக்கோயிலில் இருக்கின்ற முறைப்படி, வைதிக முறைப்படி இருக்கின்ற பட்டாச்சாரியர்கள் அவர்கள்தான் பூஜை செய்வதாக எங்களுக்கு தகவல், எங்களுக்கு தெரிந்த வகையில் அப்படி ஏதாவது இருந்தால் ஆதாரத்துடன் தந்தால் அது குறித்து நிச்சயம் இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை.